Hi friends, welcome to Vashambal Vlog. În acest videoul am urmărit pachcha mundri mutton curând pentru a face. Noi am avut normală mundri perpă, paiaș de la porumb, biryani de porumb. În acest pati gândim mutton curând la pachcha mundri pute curând baiete porumb. Adică o arăgilă porumb muttona, upu manjetul de la porumb o ranjesul de cerțitul. Mutton vegetul nu am pachcha mundri e vegetul ce tolul de cerțitul. În pachcha mundri pati gândim în tămâri da irco. În pati gândim tânii codigre tânii la porte de gândim tol pati gândim tânia mandro. În pati gândim topla în mundri season time la soli vechi na da carica. În pachcha mundri pati gândim kilo கணக்கலாம் கொடுக்க மாட்டாங்க எண்ணெய் தான் கொடுப்பாங்க நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 100 பருப்பு எடுத்துக்கேன் இதெல்லாம் அந்த தண்ணியில போட்டு எடுத்தனே பாத்தீங்க தோல் பாத்தீங்க அந்த அளவுக்கு நல்லா வந்துரும் முந்திரி பருப்பு தோல்ல எடுத்தாச்சு மட்டனும் பாத்தீங்க நல்லா சாஃப்ட்டா அந்த அளவுக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் பாசனிக்கு பட்டை கிராம் லவங்கம் கல்பாசி கொஞ்சமா பெருஞ்சீரகம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா இதெல்லாம் வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் வதங்கனோனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் வாசனை கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது நல்லா பாத்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் அந்த மசாலாவோட நல்லா mix ஆகட்டும் மட்டனை இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மட்டன் மசாலா காரத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துட்டு நான் அந்த வீட்ல அரைச்ச மிளகாய்த்தூள் தான் ஒரு 3 ஸ்பூன் போல சேர்த்துக்கறேன் இந்த மட்டன் குழம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும் இது கூடவே நம்ம வேக வச்ச தண்ணியை சேர்த்து இந்த குழம்புக்கு எவ்வளவு உப்பு தேவையோ உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த பச்சை முந்திரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீசன் அந்த முந்திரி பழ சீசன் லாஸ்ட்ல தான் கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் வைக்கலாம் சிக்கன் குழம்பு வைக்கலாம் மட்டன்ல தான் செய்யணும் இல்ல நம்ம மீன் குழம்புல மட்டும் இந்த புளி சேர்க்கிறதுல மட்டும் சேர்க்க கூடாது இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறக்க போறதுக்கு முன்னாடி சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடியே சேர்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குழம்பு வந்து முந்திரி பருப்போட நல்லா குழஞ்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கறப்ப தான் அந்த முந்திரி பருப்போட டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பச்சை முந்திரி குழம்பு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இறங்கும் போது கொஞ்சம் மிளகும் ஜீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வாசனைக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பச்சை முந்திரி மட்டன் குழம்பு பாத்தீங்கன்னா சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நம்ம மட்டனை தேறத விட இந்த முந்திரி பருப்பு தான் அந்த குழம்போட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது எங்கன்னா தோப்பு இருக்கிற இடத்துல சொல்லி வச்சதான் கிடைக்கும் நீங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க